ஓட்ஸ் ஆர் த்ரீ சொன்னமா, த்ரீ என்னது ரைட் பண்ணலாமா? ஃப்ரோட் ரிங் ரோஸ் ரைட் பண்ணுங்க. ரோட் ரிங் ரோஸ். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வித் ஃபைவ் லெட்டர்ஸ் ஆர். ஃபைவ் லெட்டர்ஸ் ஓட்ஸ் எத்தனை இருக்குது ரைட் பண்ணி பார்க்கலாம். என்ன இருக்குது? RIGHD ரைட், RIVR ரிவர், RUPE ருப்பி. என்னால் ரைட் பண்ணலாம் ஃபைவ் லெட்டர் ஓட்ஸில்? ரைட், ரிவர், ருப்பி. தேர்டுன்னு பாருங்கள், தேர் ஆர் டேஸ் த்ரீ லெட்டர் ஓட்ஸு. எது த்ரீ லெட்டர் ஓட்ஸாக இருக்குது? தேர் ஆர் என்னது? ரிங்கு. ரிங் த்ரீ லெட்டர்ஸ் ஓட்ஸா? ராங்கு. என்னது? ரெட், ரேட் அண்ட் ரன் ஆர் த்ரீ லெட்டர் ஓட்ஸு. எத்தனை ஓட்ஸ் இருக்கு? ரெட், ரேட், ரன். ஃபோர்த்துன்னு பாருங்க, தேர் ஆர் டேஸ் ஃபைவ் லெட்டர் ஓட்ஸ். எத்தனை ஃபைவ் லெட்டர்ஸ் இருக்கு? எத்தனை ஃபைவ் லெட்டர்ஸ் ஓட்ஸ் சொன்னோம்? ஒன் டூ த்ரீ. தேர் ஆர் த்ரீ ஃபைவ் லெட்டர் ஓட்ஸு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம், நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க, அதுக்கான ஆன்சர்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஆன்சர் பண்ணோமா? நிறைய கேதர் பண்ணணும், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணோம் இல்லையா? இதெல்லாமே பண்ணலாம், நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணோம். எல்லாமே இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் பாருங்கள், பேஜ் நம்பர் 59ல் கலெக்டிங் அண்டு ரெப்ரசன்டிங் டேட்டா, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்கள், சிம்பிள் சிம்பிள்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் கேன் பி யூஸ்டு டு ரெப்ரசன்ட் டேட்டா. அது சிம்பிளாவது பிக்சர்ஸாவது கொடுத்து அதுலேருந்து நம்மளுடைய நம்மளோட டேட்டா கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. திஸ் இஸ் நோன் ஆஸ் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். சிம்பிள்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் கேன் பி யூஸ்டு டு ரெப்ரசன்ட் டேட்டா. திஸ் இஸ் நோன் ஆஸ் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். திஸ் ஹெல்ப் அஸ் டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா ஈஸிலி. இதெல்லாம் என்ன பண்ணலாமா, நம்ம ஈஸியாக நம்ம வந்து மெமரி பண்ணிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டவுனில் பாருங்கள், எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க, லுக் அட் த ப்ளோ பிக்சர் அண்ட் ஃபில் த ரெக்கர்ட் டேட்டான்னு கொடுத்துருக்காங்களா? ஒரு என்ன பிக்சர் அது? ட்ரெயின் பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நிறைய க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெயினில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குங்களா? என்னது? அனிமல்ஸ் பிக்சர்ஸ். ஒவ்வொரு ரோலையும் நிறைய அனிமல் பிக்சர்ஸ் இருக்குங்களா? நிறைய க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க டவுனில் பாருங்கள், நிறைய க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி என்னது லயன் ஆர் தேர் பிக்சர்ஸில் எத்தனை லயன் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுவோம். எத்தனை லயன்ஸ் இருக்குது? த்ரீ. ஹவு மெனி மங்கீஸ் ஆர் தேர்? த்ரீ. பிக்சர்ஸ் பாருங்கள், த்ரீ மங்கீஸ் இருக்குங்களா? அந்த பிக்சர்ஸ் கவுண்ட் பண்ணி பாருங்கள், த்ரீ மங்கீஸ். சர்க்கிள் த அனிமல் விச் இஸ் மோர் இன் கவுண்ட். அங்கே இருக்கிற இருக்கு இல்லைங்களா ட்ரெயினில், அதில் எந்த அனிமல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்ன என்னது? கேட். அப்சர்வ் பண்ணியிருக்காங்களா? சர்க்கிள் த அனிமல் விச் இஸ் லெஸ் இன் கவுண்ட். எந்த அனிமல்ஸ் பிக்சர்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா எலிஃபேண்ட் கவுண்ட் பண்ணியிருக்காங்க, சர்க்கிள் பண்ணியிருக்காங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்டு லோயஸ்ட் கவுண்ட்டு? எது இருக்கு ரொம்ப ஹையஸ்டோ லோயஸ்டோ எந்த கவுண்டிங் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது? த்ரீ. அது த்ரீ. நெக்ஸ்ட் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் இந்த ஜூ, இந்த ஜூ ட்ரெயின் இருக்கு இல்லையா, அது ஒரு ஜூ ட்ரெயின். இந்த ஜூ ட்ரெயினில் எத்தனை அனிமல்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணி பாருங்கள், புக்கில் புக்கு இது 59 எடுத்து கவுண்ட் பண்ணி பாருங்கள், எத்தனை அனிமல்ஸ் இருக்குது? 17. பிக்சர்ஸ் வச்சு நமக்கு என்ன நிறைய டேட்டா கொடுத்துருந்தாங்க, பிக்சர்ஸ் வச்சு நம்ம என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க இல்லையா, அதை வச்சு நிறைய ஆன்சர்லாம் பண்ணோம் இல்லைங்களா. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், பேஜ் நம்பர் 60ல் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் ரெப்ரசன்ட் த டேட்டா ஆன் ஃப்ரூட்ஸ் சோல்ட் ஆன் இன் எ ஷாப். அதாவது ஒரு ஷாப்பில் இந்த பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிக்சர்ஸ் நிறைய பாருங்கள், ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, பைனாப்பிள் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்க போகிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்பிள் ரைட் பண்ணியிருக்காங்களா, ஃபஸ்ட் ஒன் ஆப்பிள், நெக்ஸ்ட் ஆரஞ்ச், அடுத்து பனானா, பைனாப்பிள். ஃபஸ்ட் கொஸ்டின், நேம் த ஃப்ரூட் விச் வாஸ் சோல்டு மோர். எந்த ஃப்ரூட் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு? நேம் த ஃப்ரூட் விச் வாஸ் சோல்டு மோர் கவுண்ட் பண்ணி பாருங்கள். எந்த ஃப்ரூட் ரொம்ப அதிகமாக சோல்ட் ஆகிருக்கு? பனானா. பாருங்க கவுண்ட் பண்ணி பாருங்கள், பனானா எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வாட் ஆன்சரு? பனானா. நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நேம் த ஃப்ரூட் விச் இஸ் சோல்டு லெஸ். எது ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது? என்ன ஆன்சர் கொடுத்துருவாங்களா? விச் இஸ்
sold less என்னது orange name the fruit which is sold less orange இதை கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 தானங்களா இப்ப name the fruit which was sold less orange தொடர்ந்து பாருங்க find the number of apple sold எத்தனை ஆப்பிள் சேல்ஸ் ஆயிருக்கு கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 how many 9 நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்க 3 9 find the number of apples sold 9 next பாருங்க 4th னு பாருங்க write the number of banana sold banana எத்தனை sold ஆயிருக்கு எத்தனை சேல்ஸ் ஆயிருக்கு கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை கவுண்ட் பண்ணுமா இல்லையா கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 write the number of banana sold 10 இதை நீங்க ரைட் பண்ணிட்டு இருக்கணும் மிஸ் சொல்ல சொல்ல क्वेश्चनோட ஆன்சர் நீங்க ரைட் பண்ணனும் சரிங்களா என்னத்துல எத்தனை பனானாஸ் 10 பனானாஸ் நெக்ஸ்ட் பாருங்க வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் தி நம்பர் ஆஃப் பைனாப்பிள் சோல்ட் அண்ட் ஆரஞ்சஸ் சோல்ட் பைனாப்பிளுக்கு ஆரஞ்சஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பைனாப்பிள் எதா இருக்கு பைனாப்பிள் 5 சொன்னோம் 5 5 இருக்கு ஆரஞ்சு தான் 5 பைனாப்பிள் கவுண்ட் பண்ணி பாருங்க 7 இருக்குங்களா 1 2 3 4 5 6 7 அப்ப ஆரஞ்சு 5 தான் சேல் ஆயிருக்கு பைனாப்பிள் 7 சேல் ஆயிருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு 2 வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் தி நம்பர் ஆஃப் பைனாப்பிள் சோல்ட் அண்ட் ஆரஞ்சு சோல்ட் 2 ரைட் பண்ணனும் ஆன்சர் 2 ரைட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் நெக்ஸ்ட் பாருங்க புக் பேஜ் நம்பர் 61ல கொடுத்திருக்காங்க பாருங்க த ஃபாலோயிங் பிக்சர் ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் சோல்ட் அட் எ ஷாப் இன் எ வீக் என்ன கொடுத்திருக்காங்க ஒரு சாக்லேட் பிக்சர் கொடுத்து என்ன கொடு ஈக்குவல் டு 10 சாக்லேட்ஸ் ஒரு சாக்லேட் பிக்சர் கொடுத்தா எத்தனை சாக்லேட்ஸ் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க 10 சாக்லேட்ஸ் ஒரு சாக்லேட் வந்து 10 சாக்லேட்ஸ் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க சரிங்களா மண்டே பாருங்க மண்டே எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கு ரைட் பண்ணலாமா பாருங்க மண்டே எத்தனை இருக்கு 1 2 3 4 5 மண்டே எத்தனை 5 சாக்லேட் இருக்கு 5 சாக்லேட் எத்தனை சாக்லேட்ஸ் மண்டே 50 சாக்லேட்ஸ் எத்தனை சாக்லேட்ஸ் 50 எங்க ரைட் பண்ணனும் நீங்க மண்டே 50 சாக்லேட்ஸ் மண்டே 50 சாக்லேட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க டியூஸ்டே எத்தனை சாக்லேட்ஸ் 3 இருந்தா எத்தனை சாக்லேட்ஸ் 30 30 வெட்னஸ்டே 20 தர்ஸ்டே 40 ஃப்ரைடே ஃப்ரைடே எத்தனை பாருங்கள் 30 சாட்டர்டே 10 அதாவது ஒரு சாக்லேட் பிக்சர் கொடுத்தா எத்தனை சாக்லேட் பிக்சர்ஸ்க்கு சமம் எத்தனை சாக்லேட்ஸ்க்கு சமம் கொடுத்துருக்காங்க 10 சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் த டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் சோல்ட் ஆன் தேர்ஸ்டே தேர்ஸ்டே எத்தனை அன்னைக்கு எத்தனை சாக்லேட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு கவுண்ட் பண்ணி பாருங்கள் 10 20 30 40 The total number of chocolates sold on Thursday is 40. 40 write பண்ணிட்டீங்களா? Next பாருங்க. The sale was maximum on maximum அப்படினா அதிகமா எந்த என்ன டே வந்து நம்ம சாக்லேட்ஸ் வந்து நம்ம சேல் ஆயிருக்கு. மண்டே தானே எத்தனை நாள் கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 5 எத்தனை சாக்லேட்ஸ்? 50 chocolates. The sale was maximum on 50. த சேல் வாஸ் மினிமம் மினிமம் எத்தனை சாக்லேட்ஸு சாட்டர்டே அன்னைக்கு 10 சாக்லேட்டு போயிருக்கு 10 சாக்லேட்ஸ் த சேல் வாஸ் மினிமம் ஆன் 10 சாக்லேட்ஸ் அடுத்து பாருங்கள் சேல்ஸ் வேர் ஈக்குவல் ஆன் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் த சேல்ஸ் வேர் ஈக்குவல் ஆன் என்னடே ரெண்டு ஈக்குவலாக இருக்குது என்னடே டியூஸ்டே அண்டு ஃப்ரைடே டியூஸ்டே அண்டு ஃப்ரைடே சேல்ஸ் வேர் ஈக்குவல் ஆன் Tuesday and Friday. Next பாருங்க the total number of chocolates sold in 6 days இந்த 6 6 days மொத்தமா எத்தனை chocolates வந்து சேல் ஆயிருக்கு கவுண்ட் பண்ணி பாருங்க ஃபுல் chocolates கவுண்ட் பண்ணி பாருங்க மண்டே 5 இருக்குங்களா 5 டியூஸ்டே 3 5 plus 3 8 வெட்னஸ்டே 2 இருக்கு பார்த்தா 10 அடுத்து பாருங்க தர்ஸ்டே 4 இருக்கு 10 plus 4 14 அடுத்து எதாவது இருக்கு த்ரீக்கு 14 ப்ளஸ் 3 17 சாட்டர்டே அன்னைக்கு ஒன்றிருக்குல 18 மொத்தமாக எல்லா சாக்லேட்ஸும் கவுண்ட் பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் பிக்சர்ஸ் நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை இருக்குது 18 அப்போ எத்தனை சாக்லேட்ஸ் கவுண்ட் பண்ணி எத்தனை 6 டேஸ்க்கும்
180. The total number of chocolates sold in 6 days. Total 6 days ko 180 chocolates வந்து sales ஆயிருக்கு சரிங்களா இது என்ன கொடுத்திருக்காங்க ஒரு chocolate கொடுத்து அதுக்கு represent கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு chocolate அப்படினா 10 chocolates க்கு equal அப்படினு சொல்லி கொடுத்து அதல நிறைய क्वेश्चनல raise பண்ணிருக்காங்க நாம answer பண்ணோம் இல்லீங்களா இதெல்லாம் என்னது information processing நாம இன்னைக்கு என்ன topic பார்த்தோம் information processing அதுல pictures-லாம் வச்சு நிறைய क्वेश्चनல raise நிறைய answers-லாம் சொன்னோம் இல்லீங்களா क्वेश्चन रेंज பண்ணி ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சோம் அடுத்து என்ன பண்ணோம் நம்பர்ஸ் இருந்தது நம்பர்ஸ் வச்சு எத்தனை பாசிபிள் வேஸ்ல அந்த நம்பர்ஸ் நம்ம ரைட் பண்ணலாம் ஒரு 3 நம்பர் கொடுத்திருந்தாங்க அந்த 3 நம்பர்ஸ் நம்ம எத்தனை 3 டிஜிட் நம்பர்ஸா எத்தனை நம்பர்ஸா எத்தனை பாசிபிள் வேஸ் நம்ம ரைட் பண்ணலாம் இத பண்ணோம் இல்லையா இதெல்லாம் என்னது இது எப்படி கலெக்ட் பண்றது அதாவது பிக்சர்ஸ்லாம் கொடுத்து அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் எப்படி கலெக்ட் பண்றன்னு தெரிஞ்சிட்டோம்யா நல்லா ஒன் டைம் மீட் கால் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன விஸ் ஹோம்வொர்க் கொடுக்குறாங்களோ அத பண்ணி செண்ட் பண்ணுங்க ஓகேவா थैंक यू स्टूडेंट्स